மனோஜ் சார் அவருடைய அண்ணனாகவும் அவருடைய தந்தையாகவும் நிறைய தடவை குறிப்பிட்ட ஒரு நபர். அவரையும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் இப்போ ஒரு அழகான ஏவி உங்களுக்காக இதோ பார்க்கலாம். அவன் இல்லாத ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியே கிடையாது நினைக்கிறேன் நான். இஸ் முந்திரி கொட்டை நம்பர் ஒன். எல்லாரையும் ரொம்ப கலாய்க்கிறான், நான் பார்த்துட்டே இருக்கிறேன் இல்லையா. கொஞ்சம் பவ்யமா இருப்பான் தவிர குட்டா என்ன கூட கிட்னாப் பண்ணிடுவாங்க. சார் அவருடைய எக்ஸ்பிரஷன் நீங்க கமிங் சார். ஏண்ட அப்படி எதுப்பில் அந்த மாதிரி எல்லாம் வேவ் பண்ணி அது அப்படித்தான் எதுக்கு ஏன் தெரியலையே. இன்று காதலிக்கும் தந்தாள் சென்று நாளையின் சீவ. அது ரொம்ப நல்ல பாடம். அந்த அளவுக்கு அவன் ஓவர் ஆக்டர் நீ பண்ண மாதிரி பண்ணலடா. என்ன பாடுற மனோ மனிதன் அவங்கவங்க இருக்கிற கலையிலேயே எத்தனையோ சாதனைகள் எத்தனையோ கஷ்டங்கள் சுகங்கள் இதெல்லாம் தாண்டி ஒரு நிலைமைக்கு வரலாம். ஆனா ஒரு நல்ல மனிதனாகவே இருக்கிறதுன்றது எவ்வளவு கஷ்டமான விஷயம்னு எனக்கு தெரியும். ஆனா அவன் அப்படியே ஒரு நல்ல மனிதனாக இருக்கின்றான். ஒருத்தருக்கும் டீ கொண்டாந்து கொடுத்துருக்கான், வெத்தல் கொண்டாந்து கொடுத்துருக்கான், சிகரெட் கொண்டாந்து கொடுத்துருக்கான். அப்படி வேலை செஞ்சு செஞ்சு அவனுக்குன்ற ஒரு இடம் அவன் தக்க வச்சிருக்கான். கடவுள் அவனுக்கும் குழந்தைகளுக்கும் தீர்காயுளை கொடுத்து ஆரோக்கியம் கொடுத்து இன்னும் இன்னும் புகழ் பெற நான் கடவுளை வேண்டுகொள்கிறேன். எஸ்பிபி சாரோட உங்களோட பாண்டிங் எங்களுக்கு நல்லா தெரியும். மகான் சார் அவர் இஸ் நான் பார்த்த ஒரு மனித ரூபத்தில் ஒரு கடவுள். கடவுளுடைய அம்சம் அவர், கந்தர்வருடைய அம்சம் அவர். எவ்வளவு டெடிக்கேஷன், எவ்வளவு பேஷன், மியூசிக்கு மேலே என்ன ஒரு அவர் காதல், லைஃபை அர்ப்பணிச்சிருக்காரு. அவருடைய தன்னடக்கம் நம்ம அவர்கிட்ட கற்றுக்க வேண்டியது. எவ்வளவு உயர்ந்தாலும் அந்த தன்னடக்கம் ஒவ்வொரு டாப் மியூசிக் டைரக்டர் நியூ மியூசிக் டைரக்டரும் இந்த வித்தியாசமே இல்லாத ஒரு கிரேட் பர்சனாலிட்டி. லாஸ்ட் மினிட் வரைக்கும் அவர் வாய்ஸில் அந்த 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 ரேஞ்சோ அந்த பிரைட்னஸ்ஸோ அவருடைய பேஷனும் குறையவே இல்லையே. இந்த மாதிரி மகான் கூட ட்ராவல் பண்ணது என் வாழ்க்கையில் நான் செஞ்ச பெரிய பாக்கியம். எஸ்பிபி அண்ணா லவ் யூ, லவ் யூ. உங்கள் ஆசீர்வாதம் எங்களுக்கு எல்லாருக்கும் தேவை, இந்த குழந்தைங்களுக்கு எல்லாம் தேவை. நீங்கள் இல்லாத உலகமே இல்லை. ஒரு நாளும் உங்களை கொண்டாடுற மனிதர்கள் நாங்கள். நீங்கள் வந்து அங்கே இந்திரன் சபையில் அவர் தேவை இருந்திருக்கும், அதனால் அங்கே போய் அங்கே ஜாப் பண்ணுறாரு. அவர் தான் அவர் எப்பவுமே நம்ம கூட தான் இருக்கார். தம்பி உந்தனுள்ளே அண்ணன் என்று வாழும் எல்லை உந்தாய்க்கா.